எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர்ஸ் ஹோம் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் அவள் வச்சு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிளான அவங்க ஒரு 11 மணி வாக்கில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்னதாக அழகாக அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாங்க. ஸ்வீட்டுனாக்கா நான் ப்ரிப்ரேஷன் குக்கிங் ஐட்டம்லாம் எதுவும் இல்லைங்க, குக் பண்ணாமல் நாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்க போகிறோம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன், கெட்டி அவள் தாங்க எடுத்திருக்கேன். அதை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிடணும், 2 தடவை வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தூசியெல்லாம் போயிடும். நமக்கே தெரியாமல் குட்டி குட்டியாக இருந்தால் கூட அதெல்லாம் போயிடுங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் சுட சுட 1 டம்ளர் பால் ஊற்றி நம்ம அதில் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அப்போ தான் அந்த கெட்டி அவள் நல்லா ஊறும், சாஃப்டாகவும் பாருங்கள். 1/2 மணி நேரம் ஊறினப்புறம் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஏறக்குறைய 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டிருக்கேங்க பாருங்கள். நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது 1 ஆள் சாப்பிட்றதுக்கு மட்டும் தாங்க செஞ்சுருக்கேன், ஜஸ்ட் 50 கிராம் போட்டிருக்கேன். இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நாட்டு சர்க்கரை இல்லைனாலும் வெல்லம் சேர்த்துக்கலாம், வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை விட நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்து கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்துங்க. கூட ஒரே ஒரு சிட்டிக்கலை உப்பு போட்டுக்கிறோம், ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட் தெரியணுன்றதுக்காக உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பரான நமக்கு ஸ்வீட் அவள் கிடச்சிச்சு பாருங்கள். ஜம்முன்னு இது குழந்தைங்களுக்கு 11 மணி வாக்கில் கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பாலும் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும். இது ஜஸ்ட்டு 1/2 மணி நேரம் வேலை தாங்க. இதுக்கு வேணும்னா நீங்கள் கேஷு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம நெய்யில் வறுத்து கூட போட்டு கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் இப்படி கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது சத்துக்கு சத்துமாச்சு, குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபுட்டுங்க இது. இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.